இருக்கிறார்களா? குடியில் இடுங்கி சிவந்த கண்களுடன் திரிகிறார்கள். கல்யாணத்துக்கும் குடி, கருமாதிக்கும் குடி, சந்தோஷத்துக்கும் குடி, துக்கத்துக்கும் குடி, ஆண்களும் குடி, பெண்களும் குடி, அப்பாக்களும் குடி, அம்மாக்களும் குடி, வயதானவர்களும் குடி, வயசு பெண்களும் குடி. குடித்து குடித்து நாட்டை முன்னேற்று, குடி உயர்ந்தால்தான் கோன் உயரும் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள் போலும். நம் நாட்டில் மது கட்டுப்பாடு இல்லாமல் ஆறாக ஓடுகிறது. நேரம், காலம், இடம், பொருள் பார்க்காமல் குடிக்கிறார்கள். வீட்டுக்கு வீடு குடிநோயாளிகள் உருவாகிறார்கள். பள்ளி குழந்தைகள் தொடங்கி முதியவர்கள் வரை குடிநோயாளியாக இருந்தால் எதிர்காலத்தில் நம் மாநிலம் எப்படி முன்னேறிய மாநிலமாக மாறும்? வெறும் லாபத்துக்காக ஒட்டுமொத்த மக்களின் உயிரையும் பணயம் வைக்கலாமா? உண்டெல்லாம் கோயில்களிலும் பேருந்து நிலையங்களிலும் தான் பிச்சைக்காரர்களை பார்க்க முடியும். ஆனால் இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடை வாசல்களிலும் சில பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மது பிச்சைக்காரர்கள். பிச்சை எடுத்தாவது குடிக்கிறார்கள். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புயினும் கற்கை நின்றே என்றார் அரசனும் கவிஞனுமான அதிவீர ராம பாண்டியன். குடித்தல் நன்றே, குடித்தல் நன்றே, பிச்சை புயினும் குடித்தல் நன்றே என்று தப்பாய் புரிந்து கொண்டு விட்டார்கள். நல்லாச்சு நடக்கிற அமைதி பூங்காவான செம்மொழி தளக்கிற தொழில் வளம் மிக்க, நீர் வளம் மிக்க, கற்றறிந்த கற்றோர் ஆளுகிற, பல் தமிழ் அறிஞர்கள் வாழ்கிற தமிழ்நாடு இன்று மதுவின் கோரப்பிடியில் சிக்குன்று சீதறி கிடக்கிறது. இன்று நம் நாட்டில் கணையம், கல்லீரல் வீங்கி, பார்வை சுருகி, பாதி மனிதனாய் ஆளைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. உடல் ஊனமுற்றோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இங்கு நான் வருவதற்கு முன்பு நன்றாக இருந்த என் வகுப்பு தோழன் கோபிநாத்தின் தந்தை யாரோ ஒரு குடிகார ஓட்டுநரால் விபத்துக்குள்ளாகி எட்டு பற்களை இழந்து நோயாளியாக நிற்கிறார். கோபிநாத்தும் அந்த விபத்தில் நோயாளியாக வேண்டியவன். அவனின் தந்தை ஒரு முட்புதரில் தூக்கி வீசியதால் தப்பித்தான். குடுவியர கோன் உயரும் என்ற அவ்வை வாக்கை தப்பாய் புரிந்து கொண்டால் இப்படித்தான் இன்றைய தமிழர் வாழ்வில் பற்றி படர்ந்திருக்கும் பெருநோய் மதுவு கடுமையாகி விட்ட மனோபாவம். என் தமிழினம் இந்த மோசமான நோயிலிருந்து மீண்டளவே முடியாதா என்ற அச்சம் என் மனதை அலைக்கழிக்கிறது. ஒரு தனி மனிதன் தள்ளாடும் போது ஒரு குடும்பம் தள்ளாடுகிறது. ஒரு குடும்பம் தள்ளாடும் போது ஒரு சமூகம் தள்ளாடுகிறது. ஒரு சமூகம் தள்ளாடும் போது ஒரு நாடு தள்ளாடுகிறது. அப்படி ஒரு தள்ளாட்டு நோயால் நம் நாடு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தீபாவளி மது விற்பனை 400 கோடியை ஒரே நாள் எட்டியது என்று எழுதுகின்றன பத்திரிகைகள். இது நமக்கு பெருமையா? மிக பெரிய அவமானம், கேவலம், வெக்கக்கேடு. குடிப்பதை குற்றம் என்று உறக்க சொன்ன வள்ளுவன் உதித்தமன் இன்று குடியாலே தள்ளாடுகிறது, காப்பாற்ற ஆள் இல்லாமல் அள்ளாடுகிறது. 2003 ஆம் ஆண்டில் தமிழக அரசு குடியினால் குடித்த வருமானம் 2869 கோடி. அது படிப்படியாக வளர்ந்து 2014 ஆம் ஆண்டில் 29672 கோடியை எட்டியுள்ளது. இது நம் நாட்டை நம் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லுமா? கடை கோடியில் வாழும் சாதாரண குடிமகனுக்கும் எந்த நாட்டில் கல்வியும் மருத்துவமும் பாரபட்சமின்றி கிடைக்கிறதோ அந்த நாடுதான் வாழ்வதற்கு தகுதியானது. ஆனால் இங்கு மதுதான் பாரபட்சமின்றி கிடைக்கிறது. இனி மதுவே இல்லாத ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குவதுதான் உடனடி தேவை. அதற்கு நமக்கு தேவை சுயநலமற்ற அரசியல். அரசியல் அசிங்கமானால் ஒரு நாடே அசிங்கமானதாக தான் அர்த்தம். என்னோடு வாருங்கள் தோழர்களே, எல்லாரும் இறங்கி சாக்கடையை சுத்தம் செய்வோம். நம் எதிர்காலத்தில்